இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்டி போயிட்டு வந்துட்டு நான் நேராக காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நவராத்திரி 8வது நாள்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் நாங்கள் வந்து ட்ரைனிங்க்கு வந்து போயிருக்கோம். இப்போ வந்து ஆர்டிஓ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ வந்து டெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ வந்து நான் தான் முதல்ல ஓட்டினா, நான் ஓட்டிட்டு வந்து உக்காந்துருக்கேன். ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். ப்ரீ டெஸ்ட்டு அடுத்து வரோம். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்தோடனே எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் காட்டக்கூடாது, இதெல்லாம் நான் வந்து ப்ளர் பண்ணிடுவேன். இப்படி தான் இருந்துச்சு, நிறையா வந்து எழுதணும். இதுதான் எக்ஸாமு. ஸோ இவங்க பேப்பர் திருத்தி மார்க் போட்டு நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மொத்தம் 4 எக்ஸாம் எழுதணும், வாரத்தில் ஒன்று ஒன்று தான். அது மாதிரி தான் எழுதணும். 4 டெஸ்ட்டிங் முடித்தாச்சு. இப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம், இப்படி தான் எழுதணும். அதுக்கப்புறம் இது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நான் பஸ்ஸில் போகிறப்ப பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பையன் வந்து எப்பவுமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து பேகை மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ அதை எடுத்தேன். ஸோ அவன் பேகை எழுக்கிறப்ப அவன் பேகையை கிழிச்சிட்டான், அந்த அளவுக்கு இழுத்தான். விவசாயிகள்லாம் மூட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி இவனுங்க வந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுவோ. ஸோ நானும் இது மாதிரி தான் தூக்கிட்டு போனேன். ஸோ லேட்டாக தான் முடிஞ்சிது, அதெல்லாம் தப்புன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் மங்களம்மன் கோயிலில் வந்து நவராத்திரி விழா நடந்துச்சு. ஸோ அதை வீடியோ எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர்டிலேயே வந்து ஆயுத பூஜை கொண்டாடணும். வந்து ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணுற வேலை தான் நடந்துச்சு. ஸோ வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்படிலாம் சுத்தம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த படம்லாம் நான் தான் வரைஞ்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு இடம். எப்படியோ கஷ்டப்பட்டு சுத்தம் படுத்திருக்கோம். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். வேலை தான் கொடுக்க ரெடியாக இருக்காரு. நீ இந்த ஓடி அனுப்பலாம். சரி, அந்த இதில் ரெண்டு ஒட்டிருக்கீங்களா? அதை எடுத்து நீங்கள் ஒன்று ஒட்டுங்க. ரெண்டு ஒட்டிருக்கீங்களா? ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. ஒன்று எடுத்துட்டு சென்டரில் ஒட்டிட்டு இங்கே ஒன்று சென்டர் எடுத்து ஒட்டிடுங்க. இது எதை எடுக்கலாம்? இதை எடுங்க, மேலே உள்ளது எடுங்க. ரெண்டு பேர் எடுத்து எல்லாம் கீழே உள்ளது என்ன எதை எடுக்க? ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒன்று சென்டர் விட்டு ஒன்று அந்த சென்டரில் விட்டுங்க. ஏழுங்க, யாரை எடுக்கணும்? யார் யார் எடுக்கலாம்? அவட்டே கேளுங்க, ஊட்டை கேளுங்க. இங்கி பிங்கி பாருங்க. நீங்க என்ன நடக்கிற வேணா வேணா சரி, நான் அப்படியே பிடிங்க வீடியோலேயே இருக்கு அப்படிங்கிற முடியும். என்ன என்ன இருக்கு?
இருங்க அப்படியே இருங்க தலைவர் எந்த பக்கம் வாங்க சந்தனம் குங்குமத்தை எடுத்து கொடுங்க டோருக்கு பாருங்க சந்தனம் டோருக்கு பாருங்க எடுத்துங்க மஞ்சள் எடுத்துங்க அதெல்லாம் வாங்க அதான் உள்ள வைங்க விருங்க அடிச்சுடுங்க ஆ எடுக்கிறான் அடிக்க டக்குடு ஸோ இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த வீடியோ எல்லாமே நம்ம ஐஆர்டி சுற்றி உள்ள இருக்கிற இடங்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இடையில ஏன் பேசலன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தால் வந்து அவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்லி நான் பாட்டிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட செக்ஷனில் வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளோட கிளாஸில் போயிட்டு அங்கே வந்து நம்ம ஓட்டுற பஸ்ஸு காரு அந்த இன்னொரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பூஜைக்காக ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து கிளாஸில் வந்து நாங்கள் வந்து பூஜை நடத்திட்டுருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலாம் நான் முன்னாடி நின்று வீடியோ எடுக்கலை
லாஸ்ட்ல நான் எடுத்தான் நம்ம முன்னாடி எடுக்கல ஏன்னா நிறைய பசங்க முன்னாடி இருந்துருந்தாங்க ஸோ அவங்களாம் எடுத்துருந்தாங்க அதெல்லாம் நான் வந்து எடுக்கல ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளில பஸ்ஸுக்கெலாம் பூஜை போகிறதுக்காக வெளில வந்து நிற்கிறோம் வந்து பஸ்ஸுக்கான பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இதை வந்து ஓரளவுக்கு நான் நல்லா எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபைனலாக வந்து பூஜைலாம் முடிஞ்சிருச்சு வந்து எல்லாம் தொட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ இப்போ பஸ்ஸுக்குள்ளெலாம் காட்டுறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலிலேருந்து வேலை செஞ்சுருந்தோம் அதை நீங்கள் பார்த்தீங்க ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஒரு 5 மணி ஆகுது உள்ளாரையே பஸ் ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் முதல்ல வண்டி எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன் பார்க்கலாம் ஸோ எனக்கு முடிவு ஒரு பையன் 2 பையன் ஓட்டினா நான் 3வது நாளாக தான் ஓட்டிகிட்ருக்கேன்னு உள்ளே டெம்போ உள்ளே சுற்றி பஸ் ஓட்டிகிட்ருக்கேன் பார்க்கலாம் நீங்களே ஸோ ஏன்னா வந்து காலையில் ஒரு பேட்ச் வந்து வெளில போயிட்டு வந்துட்டாங்க ஸோ வேலை செய்ய அழுப்பு போட்டுக்கிட்டு வெளில ஓட்டிட்டாங்க நாங்கள் தான் காலையிலேருந்து சாயந்தரம் வேலை செஞ்சோம் ஸோ வந்து இன்றைக்கி பஸ்ஸை வந்து கழுவி பூஜை நடந்திருக்கு ஸோ அதனால் பஸ் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க அதனால் வந்து எல்லாருமே வந்து பஸ் ஓட்டிகிட்ருக்கோம் ஸோ இப்போ நான் ஓட்டுறதை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு பசங்களாக அதாவது நாங்கள் காலை வேலை செஞ்ச பசங்க வந்து ஒரு 8 பேர் இருக்கோம் அவங்க மட்டும் இப்போ பஸ் ஓட்டுவோம் பாருங்கள் அதை ஒரு சில பேர் மட்டும் வீடியோ எடுத்துருக்கோம் மித்தவங்க நான் எடுக்கல நீங்கள் பாருங்கள் ஆயுத பூஜை வந்து சிறப்பாக முடிஞ்சுது ஸோ அது வந்து திங்க செவ்வாய் தான் ஆயுத பூஜை ஸோ சனிக்கிழமை நாங்கள் வந்து இங்கே கொண்டாடியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து நேராக வந்து அங்காளம்மன் கோயில் போயிருந்தேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து 9வது நாள் நவராத்திரி 9வது நாள் ஊஞ்சல் அலங்காரம் பார்க்குறீங்க நீங்கள் அம்மனை வந்து ஊஞ்சலில் வச்சு ஆட்டி விட்றாங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிருச்சு இப்போ அங்கே வந்து நிலாவை நீங்கள் பார்க்குறீங்க நிலா சூப்பராக இருந்துச்சு இது நான் வந்து ஜூம் வச்சு எடுத்திருக்கேன் எல்லாருமே வந்து அம்மனை வந்து ஆட்டி விட்டாங்க நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எனக்கு பொழுது வந்து நல்லா சூப்பராக பண்ணுச்சு பார்ட் 5 நாளைக்கு வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ